வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகன். இன்று பார்க்க இருப்பது கக்கன் வாழ்க்கை வரலாறு. தமிழக அரசியல்வாதி, இந்திய விடுதலை போராட்ட வீரர், இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவர், இன்னும் இதர பல பொறுப்புகளை 1957 முதல் 1967 வரை நடைபெற்ற காங்கிரஸ் அரசாங்கத்தில் வகித்து வரும் தலைசிறந்த அரசியல்வாதியும் கக்கன் ஆவார். அப்பழுக்கற்று அரசியல்வாதி, காந்தியவாதி, காங்கிரஸ்காரர் கக்கன் காமராஜர் பக்தவச்சலம் அமைச்சரவையில் 10 ஆண்டுகள் பணியாற்றியவர். 5 ஆண்டுகள் லோக்சபா உறுப்பினராகவும் இருந்தார் என்றாலும் குடியிருக்க வீடில்லாமல் வாடகை வீட்டில் வாழ்ந்தார். அரசு பஸ்ஸில் பயணம் செய்தார். அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அவரது கடைசி காலம் அப்படியே கழிந்தது. பொது வாழ்வில் தூய்மையும் நேர்மையும் செயல்திறனும் கொண்டு அரசு பணியை மக்கள் பணியாக நேர்த்தியாக செய்தவர்தான் கக்கன் அவர்கள். அமைச்சரானதும் மதுரை மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் ஓர் ஆசிரியர் பள்ளியை நிறுவ முதல் உத்தரவை பிறப்பித்தார் கக்கன் அவர்கள். மதுரையின் பெருமைகளில் ஒன்றான விவசாயக் கல்லூரி அமைய காரணமானவர். ஊழலற்ற நேர்மையான தலையீடுகள் இல்லாத நிர்வாகத்திற்கு உதாரணமாக திகழ்ந்த கக்கன் இன்று நம் கனவு அரசியல்வாதி. மக்கள் சேவைக்கு வருபவர்கள் இவர் போல் இருக்க மாட்டார்களா என்று ஏங்க வேண்டிய நிலை இன்று உள்ளது நண்பர்களே. இவருடைய இளமை காலம் எப்படி இருந்தது என்று பார்ப்போம். கக்கன் June 18, 1907 மதராசு மாகாணத்தில் தமிழகம் இருந்தபோது மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்தில் உள்ள தும்மைப்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு பரையர் குடும்பத்தில் பிறந்தவர் இவர். இவரின் தந்தை பூசாரி கக்கன் கிராம கோயில் அர்ச்சகராக பணிபுரிந்தவர். தொடக்க கல்வியை மேலூரில் பயின்ற இவர் திருமங்கலம் அரசு மாணவர் விடுதியில் தங்கி PKN ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வியை கற்றார். இவருக்கும் இந்திய விடுதலை போராட்டத்தில் என்ன சம்பந்தம் என்று கொஞ்சம் பார்ப்போம். கக்கன் தனது பள்ளி பருவத்திலேயே காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடானார். அன்றைய காலகட்டத்தில் பரையர்கள் மற்றும் சாணார்கள் கோயில்களில் நுழைவது தடை செய்யப்பட்டிருந்தது. ராஜாஜி அரசு கோயில் உள் நுழைவு அதிகாரம் மற்றும் உரிமை சட்டம் 1939 என்ற சட்டத்தினை கொண்டு வந்ததின் விளைவாக பரையர்கள் மற்றும் சாணார்கள் கோயில்களில் நுழைய தடை செய்யப்பட்டிருந்ததை இச்சட்டம் நீக்கியது. மதுரையில் கக்கன் பரையர்கள் மற்றும் சாணார்களை தலைமை தாங்கி மதுரை கோயிலினுள் நுழைந்தார். ஆங்கிலேயனை வெளியேறு இயக்கத்திலும் கக்கன் பங்கேற்று அலிபூர் சிறையில் அடைக்கப்பட்டார். 1946 நடந்த தொகுதி பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்று 1946 முதல் 1950 வரை உறுப்பினராகவும் பொறுப்பு வகித்தார் நமது கக்கன் அவர்கள். இவருடைய அரசியல் பணி எப்படி இருந்தது என்று பார்ப்போம். கக்கன் இந்திய நாடாளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினராக 1952 முதல் 1957 வரை பொறுப்பு வகித்தார். காமராசர் தமிழகத்தின் முதல்வர் பொறுப்பை ஏற்கும் பொருட்டு தான் வகித்து வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவர் பதவியை விட்டு விலகிய பொழுது கக்கன் அந்த பதவியை ஏற்றார். 1957 இந்திய தேசிய காங்கிரஸ் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று மதராஸ் மாகாணத்தின் ஆட்சி பொறுப்பை ஏற்றது. கக்கன் பொதுப்பணித்துறை, ஆதி திராவிடர் நல்வாழ்வு, பழங்குடியினர் நலத்துறை ஆகிய துறைகளின் அமைச்சராக 13 April 1957 பொறுப்பேற்று கொண்டார். 13 March 1962 முதல் 3 October 1963 வரை விவசாயத்துறை அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். 24 April 1962 முதல் வணிக ஆலோசனை குழுவின் உறுப்பினராகவும் நியமனம் செய்யப்பட்டார். 3 October 1963 மாநில உள்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்று 1967 வரை அப்பொறுப்பில் இருந்தார் கக்கன் அவர்கள். மேலூர் தெற்கு தொகுதியில் 1967 சட்டமன்ற தேர்தலில் கக்கன் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் OP ராமனிடம் தோற்றார்.
இத்தேர்தல் தோல்விக்கு பின் 1969 முதல் 1972 வரை தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவர் பொறுப்பு வகித்தார். 1973 அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றார் கக்கன் அவர்கள். கக்கனின் தந்தையார் கோயில் அர்ச்சகராக இருந்த காரணத்தினால் கக்கன் அதிக சமயப்பற்றுள்ளராக திகழ்ந்தார். மகாத்மா காந்தியின் வழியை பின்பற்றி நடப்பவர். பெரியார் தனது சுய மரியாதை இயக்கத்தின் சார்பில் இந்துக்களின் கடவுளான ராமனின் உருவப்படம் எரிப்பு போராட்டத்தை அறிவித்த பொழுது கக்கன் அதற்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்தார். இது ஒரு சமூக விரோத செயல் என்றும் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காந்தியின் நம்பிக்கைக்குரிய கடவுளை அவமதிப்பதாகவும் என்றும் எச்சரிக்கையும் விடுத்தார் கக்கன் அவர்கள். கக்கனின் பொது வாழ்வு தூய்மையை அறிய அகில இந்திய வானொலி நிலைய முன்னாள் இயக்குனர் இலசை சுந்தரம் எழுதிய தியாகசீலர் கக்கன் என்ற பகுதியில் சிலவற்றை பார்ப்போம். இங்கு மேலும் இப்பகுதியின் இரண்டாம் பகுதியை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நண்பர்களே, நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது டி முருகன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.